உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஓ குடும்பத்து உசுரையும் கேட்கும், ஓ உசுரையும் ஓ குடும்பத்து உசுரையும் தருவியா? அதையும் மீறி திருவிழா நடத்துவியா? சொல்லு, நடத்துவியா? அப்பா சாமி, நீதான் கூட இருந்து நடத்தி. சொல்லு, நடத்துவியா? சொல்லு சாமி. இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக நான் எதை வேணா கொடுக்க தயாரா இருக்கேன் சாமி. எல்லாரும் வாக்கு கொடுத்துருக்கீங்களா? வாக்கு மாறக்கூடாது, மாறக்கூடாது. எல்லாரையும் வாக்கு கொடுக்க வச்சிருக்க, நீ மீறக்கூடாது. மீற மாட்டேன் சாமி, நான் மீற மாட்டேன். சரிடா, ஆ குடுக்குறடா. உத்தரவு குடுக்குறடா. ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப நன்றி கருப்பா. மாறி பொழியும் செழிப்பா இருக்கும், நல்லா இருக்குடா. சந்தோஷமா திருவிழாவை நடத்துக்க. அழகு கருப்பா, அச்சங்கோயில் கருப்பா, அடைக்கல கருப்பா, அதிர்வேட்டு கருப்பா, அழகுமுத்து கருப்பா, அலங்கார கருப்பா, 18 படி கருப்பா. புடிங்க, புடிங்க, உட்காருங்க சாமி. அவர் தண்ணி கொடுங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க சாமி. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாங்க செஞ்ச தப்பெல்லாம் போயிடணும் கருப்பா. கௌலி கத்திருச்சு, திருவிழா நடத்த உத்தரவு கிடைச்சிருச்சு. இனிமே எந்த பயமும் இல்ல தம்பி. கருப்ப நம்மளை கைவிடல, கௌலியும் கத்திருச்சு, தேங்காயும் உடைச்சு பாத்துருவோம். ஆஹா, தேங்காய் சரிபாதியா உடைஞ்சிருச்சு, முழு உத்தரவு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். பாருங்கப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்தா வாக்கு கொடுத்துருக்கோம். கருப்பனுக்கு கொடுத்த வாக்க அம்புட்டு சொல்லுவா கடந்து போயிட முடியாது. கருப்பன் சொன்னா சொன்னதான், அவன் வெறும் பேச்சுக்கு சொல்றவன் இல்ல. அவன் வாக்கு தெய்வ வாக்கு. நாம அவனுக்கு கொடுத்துருக்க வாக்கு மனுஷ வாக்கு இல்ல, மனுஷன் தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கு. அதனால என்ன தடை வந்தாலும் சரி, என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி, இந்த ஊரே எழுத்தாலும் சரி, நாம இதுக்காக எப்பாடு பட்டாலும் சரி, எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் சரி, எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த ஊர் உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி,
ஏன் நமக்கு இந்த உத்தரவு கொடுத்த அந்த கருப்பனை ஏத்தாலும் சரி, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்தி தீர்றோம். கண்டிப்பா நடத்துறோம். சாமி, என்னாச்சு? என்ன நடந்தாலும் இந்த திருவிழாவை பாதையில் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கருப்பன் கேட்டுச்சு. நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். கருப்பனுக்கு கொடுத்த வாக்குப்பா. கருப்பன் பொல்லாதவன், எப்படியாவது நடத்திருப்பா. கருப்பன் முன்னாடி சொல்ற ஒவ்வொரு சொல்லும் வார்த்தை இல்ல, வாக்கு. புரியுதா? நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துருமானு கேட்க கூடாது. நல்ல வாக்கு சொன்னா பழிக்கும்னா, கெட்ட வாக்கு சொன்னாலும் பழிக்கும். சாமி முன்னாடி பேசுற ஒவ்வொரு சொல்லும் வார்த்தை இல்ல, வாக்கு. எதை வேணாலும் பேசிட கூடாது. இல்ல சாமி, நான் வெறும் பேச்சுக்காக பேசுறேன். உண்மையிலேயே இந்த திருவிழாவை நான் நடத்துவேன். எந்த தடையும் இல்லாம நான் கண்டிப்பா நடத்துவேன். சாமி, சாமிய கூட இருக்கும் போது அதை மீறி எங்களுக்கு என்ன நடக்க போகுது? சாமியா இருந்து அது எங்களை காப்பாற்ற போகுது. மனுஷங்களா இருந்து நாங்க எங்களால என்ன முடியுமோ அதை செய்ய போறோம். சாமி, என் உசுரை கொடுத்தாவது இந்த திருவிழாவை நான் நடத்துவேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பா நடக்கும். பார்த்து கூட்டிப்போம். யாருக்கு என்ன நடக்க போகுதுன்றே தெரியலையே. என்னத்தா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். கலங்காத. இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அந்த கருப்பந்த. வாழ்க்கையை கொடுத்த அவனுக்காக வாக்கு கொடுக்கறது ஒன்றும் குத்தம் ஆயிடாது. இப்ப பாராத்தா, அவனுக்காகவும் இந்த ஊருக்காகவும் அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இந்த திருவிழாவை நம்ம கண்டிப்பா நடத்தி காட்டுறோம்.